வேதிக் ஹோம பூஜாஸ் அனைத்து தடைகளும் நீங்க ஸ்ரீ மகாகணபதி ஹோமம், குழந்தை பாக்கியம் ஏற்பட ஸ்ரீ சந்தான கோபாலகிருஷ்ண ஹோமம், தொழில் வியாபாரம் பெருக ஸ்ரீ சுதர்சன சக்கரராஜ ஹோமம் மற்றும் ஸ்ரீ அஷ்டபைரவ ஹோமம், ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி ஹோமம் போன்ற ஹோமங்கள் பாரம்பரிய முறையில் செய்யப்படும். மேலும் விவரங்களுக்கு 7358234766. உலகெங்கும் உள்ள என் சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். ஹெட்லைன் சீவில டிசம்பர் மாத ராசி பலன் ஸ்பான்சர்ட் பை லைஃப் ஹாரஸ்கோப் .in. டிசம்பர் மாதம் இந்த வருடத்துடைய கடைசி மாதம். இந்த மாதத்துடைய கிரக நிலைகள் எப்படி இருக்குது, நெக்ஸ்ட் இயருக்கு எப்படிலாம் பிளான் பண்ணலாம், ப்ரீ பிளான் முன்னாடியே என்ன பண்ணலாம், அதை பற்றின ஒரு டீட்டெயில் டெஃபினேஷன் கொடுப்போம். ஹெட்லைன் சீவில கிட்டத்தட்ட 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம நெருங்கிட்டு இருக்கோம். உங்களுடைய ஆதரவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ப்ளஸ் நம்ம வந்து மாதம் மாதம் கொடுக்கக்கூடிய இந்த ராசி பலனை நான் மறுபடியும் சொல்லிக்க விரும்புகிறேன். ராசி லக்னம் ரெண்டுத்தையுமே நீங்கள் வந்து பலன்கள் பாருங்கள். ஒவ்வொரு நபரும் தனி நபரும் உங்களுடைய ராசி அதுக்குண்டான பலன்கள், உங்கள் லக்னமே அந்த ராசிக்குண்டான பலனில் போய் பார்த்துங்க. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைக்கிறதுக்காக நம்ம சொல்கிறோம். ஹெட்லைன்ஸ் டிவி ஆப்லையும் நீங்கள் வந்து விடுபட்ட நிகழ்ச்சிகளை போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். கன்னி ராசி டிசம்பர் மாத பலன்கள். டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசி எப்படிப்பட்ட பலன்கள் ஏற்படும். கன்னி அர்த்தாஷ்டம சனி இன்னும் வந்து கடைசி தருவாயில் இருக்குது. இப்போ தான் குரு பெயர்ச்சி நகர்ந்து ஒரு பெருமூச்சு விடுற அளவுக்காவது கொஞ்சம் நல்லா இருக்குது. சரி, கன்னி இந்த டிசம்பர் மாதத்தில் என்ன மாதிரியான பலன் ஏற்படும். உங்கள் ராசிநாதன் புதன், இந்த புதன் என்ன பண்ணுறாருனா 5th of December புதனுடைய ஒரு டிரான்சிட் நடக்குது. புதன் வாக்குஸ்தானத்திலிருந்து அவருடைய பெயர்ச்சியாக இந்த புதன் 5ஆம் தேதி டிசம்பர் மாதம் விருச்சிகத்தை அடைகிறார். விருச்சிகத்தில் புதன் இருக்கும்போது செவ்வாய் உங்களுக்கு துலாமில் இருப்பார். சரி, இந்த விருச்சிகத்தில் புதன் போகும்போது ஏதாவது நல்ல பலன் ஏற்படுமா? 3ல் புதன், இந்த மறைந்த புதன் வித்தைகளையும் தைரியத்தை தான் கொடுப்பார், வேறு ஒன்றும் பண்ண மாட்டார். சகோதரர்கள் மூலியமான உதவிகள் எடுத்துப்பார், அவங்களுக்கு உதவியும் செய்ய வைப்பார். 4ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு சனி, குரு, கேது 3 கோள்கள் அங்கே ஆல்ரெடி ப்ரீஃபிக்ஸ்டு இருக்குது, ரெடியாக இருக்குது. 16ஆம் தேதி சூரியன் உள்ள நுழைஞ்சிடும். 12 கூடிய சூரியன் 16th of December அந்த சனியோட இணையும். 25th of December புதன் மற்றும் சந்திரன் அந்த 4 கோள்களோட அடிஷ்னலாக ஆட் பண்ணி 6 கோள்களாக மாறும். ஒரே ராசி சக்கரத்தில் தனுசில் கன்னிக்கு 4ஆம் இடத்துல 6 கோள்கள் ஒன்றா இணையும். இது என்ன பாதிப்பை ஏற்படுத்தும், பாதிக்குமா நன்மை செய்யுமா? உங்கள் பேர்த் சார்ட்டில் இது மாதிரி 6 கோள்கள் இருந்தது, இல்லை 4 கோள்கள் இருக்குது, 5 இருக்குது, 3, 2 இப்படி ஏதாவது சேர்க்கைகள் இருந்து அந்த 6 கோள்களில் சேர்க்கைகள் இருந்தால் அது இந்த சமயத்தை உங்களுக்கு ஆக்டிவாக ஏதாவது பலனை கொடுக்கும். என்ன பண்ணும், 15ஆம் தேதி டிசம்பரில் சுக்கரனுடைய டிரான்சிட் நடக்கும். இந்த சுக்கரன் மகரத்துக்கு போயிடுவார். கன்னிக்கு 5ஆம் இடத்துல சுக்கரன், இது பலமா பலகீனமா? பலம். 5ல் சுக்கரன் என்றால் சுக்கரனுடைய பார்வை 11, அது லாபம். தனாதிபதி லாபஸ்தானத்தை பார்க்கும் பொழுது ப்ராஃபிட் அண்ட் கெயின் கண்டிப்பாக கொடுக்கும். ஃபேமிலி வைஸ், அதாவது குடும்ப வாழ்க்கை, குடும்ப வருமானம், ஃபேமிலிக்காக தேவையான கமிட்மெண்ட்ஸ், இன்கம். 4ஆம் இடத்துல இத்தனை கோள்கள் சேர்ந்து உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது கன்னிக்கு எதிர்பார்க்காத நன்மையும் உண்டு, தீமையும் உண்டு. எப்படி இதை எடுத்துக்கலாம், நன்மையாக எடுத்துக்கலாமா தீமையாக எடுத்துக்கலாம், அது உங்கள் பர்த் சார்ட் தசாபுத்தியை பொறுத்து இருக்கு. வலுவான தசாபுத்தி உடையவங்களுக்கு, நல்ல பிறவி ஜாதகத்தில் யோகம் உடையவங்களுக்கு இந்த கோள்களுடைய பார்வை டெஃபினட்டாக கன்னிக்கு வேலையில் மாற்றம், அவங்களுடைய லைஃபை சேஞ்ச் பண்ணுற அளவுக்கு ஒரு மிராக்கல் மாதிரி சில விஷயங்களை நடத்தி பார்க்கும். ஏன்னா 6 கிரகங்களும் ஒன்றா அந்த 10ஆம் இடத்தை ஃபோக்கஸ் பண்ணும்போது அந்த 10 கூடிய புதனும் அந்த இடத்த பார்வையை பதிக்கிறார். இது உங்களுடைய தொழில் முயற்சி, உங்களுடைய வருமானம், உங்களுடைய முன்னேற்றத்துக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த புதன் அந்த மாதிரி ஒரு பலனை நிச்சயமாக செய்யும். அப்போது உங்கள் பர்த் சார்ட்டில் ஒருவேளை கோள்கள் ரொம்ப தோஷமாக இருக்குது, பயங்கர வீக்காக இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா அந்த சமயத்தில் இந்த 6 கோள்கள் இருக்கிற வேலையும் தொல்லையும் கொடுக்கும், அன்வான்ட் ட்ரபிள்ஸையும் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் செக் பண்ணி தான் கம்பேர் பண்ணிக்கணும். ஸோ கன்னியை பொறுத்த வரைக்கும் எனிவே எப்படி பார்த்தாலுமே இந்த டிசம்பர் 31 கடந்துட்டிங்கன்னா சேஃபாக நிறைய விஷயங்கள் 1 by 1 நடக்கும். இந்த அர்த்தாஷ்டம சனி இருக்கிற வரைக்கும் ஹெல்த் மெயினாக நீங்கள் இந்த மாதத்தில் கவனமாக இருக்க வேண்டியது என்ன, 25th, 26th and 27 இந்த 3 நாட்களில் எல்லா கோளும் ஒன்றா 4ஆம் இடத்தை சந்திக்கும் போது ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. ஹெல்த் பாயிண்ட்டில் ட்ராவல் பண்ணுறதுல சேஃபாக இருங்க. டிரைவ் பண்ணுறீங்களா, கேர்ஃபுல்லாக இருங்க. நைட் டிரைவிங் அவாய்ட் பண்ணிங்க, முடிஞ்ச அளவுக்கு ட்ராவலை குறைச்சிக்கணும். இதெல்லாம் நல்லது. உங்கள் பர்த் சார்ட் இருந்தால் தசாபுத்தி இருந்தால் கவலை கிடையாது, தசாபுத்தி சரியில்லைன்னா கொஞ்சம் பார்த்துங்க. அடுத்தது இந்த 6 கிரக சேர்க்கைகள் கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்துல சந்திக்கிறதுனால உங்கள் மதர் ஹெல்த்தை கேர்ஃபுல்லாக பார்த்துங்க.
அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பையும் நல்லபடியாக தக்க வச்சுக்கோங்க. ரிலாக்ஸாக இருங்க, வேகமாக எந்த முயற்சியும் பண்ணாதீங்க. முக்கிய முடிவுகள் உங்களுடைய மேரேஜ் ரிலேட்டடாகவோ இல்லை உங்களுடைய எஜுகேஷன் ரிலேட்டாகவோ உங்களுடைய ட்ராவல் ரிலேட்டாகவோ உங்களுடைய விசா உங்களுடைய ஃபாரின் ட்ராவலுக்கெலாம் ரொம்ப முக்கிய முடிவுகள் எடுக்காமல் போஸ்ட்போன் பண்ணிங்க, அந்த 3 days அவாய்ட் பண்ணிக்கங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா திங்க் பண்ணுங்க. பூமி இடம் மாற்றம், ஒரு வீடு மாற்றணும், மாற்றி தான் ஆகணும், வீடு மாற்றணும் இல்லை ஒரு வீடு வாங்குகிறோம், ஒரு ப்ராப்பர்ட்டி எடுக்கிறோன்னா அந்த 3 days கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா 4th house ஆல்மோஸ்ட் எல்லா பேரண்ட்ஸும் இருக்கும்போது தேவையில்லாத ஒரு நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸை கொடுக்கும். குரு அங்கே இருக்கிறதுனால ஓரளவுக்கு சேஃப் தான், பெரிய டேஞ்சரான விஷயம் எதுவும் கிடையாது. கன்னியை பொறுத்த வரைக்கும் போராடி ஒரு ததும்பும் நிலையில் தான் இந்த டிசம்பர் போகும். டிசம்பரில் ஆனால் தெளிவும் பிறக்கும், ஒரு பக்கம் கிளியாரிட்டியும் கிடச்சிரும், இன்னொரு பக்கம் குழப்பமும் வரும், குழம்பி தெளிவடையக்கூடிய ஒரு மாதம் தான் டிசம்பர். ஜான்வரியிலேருந்து உங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ், ஈச் பை ஈச் அதாவது 1 by 1 பிளானெட்டாக உங்களுக்கு வந்து அப்வர்ட்ஸில் மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். சுக்கிரன் ஃபஸ்ட்டு, அடுத்து புதன், சூரியன், சந்திரன், சனி, கிட்டத்தட்ட 4 கோள்கள் வெளியேறும். இந்த கோள்கள்லாம் அந்த 4வது இடத்தை விட்டு வெளியேறும் பொழுது தான் உங்களுக்கு பலன்கள் நல்லாயிருக்கும். இந்த ஒரு மாதத்தை அமைதியாக ஃபோக்கஸ்டாக திங்க் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி ஸ்மூத்தாக நீங்கள் கடந்து வாங்க, அது உங்களுக்கு அதிகப்படியான நன்மைகளை செய்யும். செவ்வாய் இந்த மாதத்தில் ஆல்மோஸ்ட் 25th வரைக்கும் 2nd house தான் இருக்கும். இந்த ஃபேமிலி மேட்டர்ஸில் ஆர்கியூமெண்ட்டை அவாய்ட் பண்ணிக்கோங்க. தேவையில்லாத வார்த்தை விட்டு மாட்டிக்காதீங்க. சண்டை போட வேண்டாம், போடுறதுலையும் யூஸே இல்லை. எப்படியா இருந்தாலும் சச்சரவுகளை ஏற்படுத்தி திருப்பி ஒன்றா தான் வாழ போகிறீங்கன்ற போது சண்டை போடாமல் இருக்கிறதே நல்லது. பொறுமையை இழக்கிற அளவுக்கு கோபம், கோபத்தை கட்டுப்படுத்துங்க, இல்லை மெடிடேஷன் பண்ணுங்கள், அமைதியாக மௌன விரதம் இருந்துருங்க, இன்னும் நல்லது. ஏன்னா செவ்வாய் 2வது இடத்தை தூண்டிக்கிட்டே இருப்பார் கோபத்தை. இதெல்லாம் கன்னிராசிக்கு நீங்கள் வந்து ஒரு காஷியஸாக ப்ரிவென்ஷன்ஸ் பெட்டர் தன் க்யூர்ன்ற மாதிரி முன்கூட்டி யோசிக்கும் பொழுது பிரச்சனைகளை தவிர்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தது டிசம்பர் மாதத்துடைய ஒரு பொது பலன். கிரக நகர்வுகளை வச்சு உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்குன்றதை பற்றி நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்கள் லக்னம், உங்களுடைய சுய ஜாதகம், சுய ஜாதகத்தோட திசா புத்திகள் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி இந்த ப்ரிடிக்ஷனை நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பர்த் சார்ட்டை எப்போவுமே நீங்கள் உங்கள் கையில் வச்சுக்கோங்க, அதை முதல்ல பாருங்கள். அதோட கம்பேரிஷன் தான் இந்த மந்த்லி டிரான்சிட்ஸுடைய பலன்கள். இதை தவிர நியூமரோலஜி பலன்கள் ப்ளஸ் ஜெமாலஜி, ருத்ராட்சா, இதை பற்றின நிறைய டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி ஹெட்லைன்ஸில் அப்லோட் ஆகிருக்கு. யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஹெட்லைன்ஸில் போய் ஸ்க்ரால் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இதை தவிர உங்களுக்கு வந்து பர்சனல் ஹாரோஸ்கோப்பில் ஏதாவது ஒரு பர்டிகுலர் விஷயம் தெரிஞ்சுக்கணும், ஜாபை பற்றி தெரிஞ்சுக்கணும், இல்லை மேரேஜை பற்றி தெரிஞ்சுக்கணும், இல்லை உங்கள் லைஃப்பில் வந்து வேறு ஏதாவது முக்கியமான ஈவெண்ட்ஸ் இருக்கா, இல்லை அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்கள் கொஸ்டின்ஸ் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா, கன்சல்டேஷன் வேணும்னு நினைக்கிற பட்சத்தில் டிஸ்பிளே திரையினுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஆட் பண்ணி மெசேஜாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். மாதத்தில் உங்களுக்கு வந்து சூரிய திசை இல்லைனா சந்திர திசை நடக்குதுன்னு சொன்னோம்னா, இந்த நவம்பர் மாதத்தில் அதோடைய டிரான்சிட்ஸ்லாம் எப்படி இருக்குது, எவ்வளோ ஃபேவராக பண்ணும். சூரியனுக்கு வந்து சிம்மம், சந்திரனுக்கு வந்து கடகம், இந்த 2 லக்னத்தில் வந்து முக்கியமாக இந்த கிரகங்களை வந்து ஆளுமை செய்யும். பேசிக்காகவே சூரிய திசை நடக்கிறவங்களெலாம் பதவி உயர்வு கிடைக்கும். இன்னும் சொல்லப்போனால் சூரிய திசையை எப்படி நீங்கள் ட்ராக் பண்ணணும்னா, 12 மாதங்களில் 12 வீடுகளில் இந்த சூரியன் நகர்ந்துகிட்டே இருக்கும். ஒரு மாதம் சரியாக இல்லை ஆனால் சூரிய திசை நடக்குது, அடுத்த மாதம் உடனே ரெக்டிஃபை ஆகும், இன்னொரு மாதம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல்லாக தெரியும், மறுபடியும் அது ரெக்டிஃபை ஆகும். இந்த சூரியனுக்கு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, ஒவ்வொரு மாதம் அது நகர்ந்துகிட்டே இருக்கிறதுனால ஒரு மாதம் சரியான பலன்கள் ஏற்படலனாலும் கூட அடுத்த மாதம் உங்களுக்கு பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சிடும். இன்னொன்று, சூரியன் இடத்துல மற்ற கோள்கள் நெருங்கும் பொழுது சூரியன் அது வந்து தாக்கக்கூடிய சக்தி அடையாது, அன்லஸ் அது ராகுக்கு. இதை தவிர மற்ற கோள்கள் தான் வந்து வலுவை இழக்கக்கூடிய சக்தி உடையதாக இருக்குது. அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்குறோன்னா, உங்கள் பிறவி ஜாதகத்தில் நீங்கள் வந்து 12 லக்னத்தில் முதல்ல என்ன லக்னன்றதை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். சூரிய தசை நடக்குதா, அந்த சூரியன் எந்த வீட்டில் இருக்கார், எந்த வீட்டுக்கு அதிபன். பெரும்பாலும் சூரிய தசை நடக்கிறவங்களுக்கு அதிக நல்ல பலன் நடக்கிறது இல்லை. பெரும்பாலும் நான் சொல்கிறது 80% சூரிய தசை நடக்கிறவங்களுக்கு பலன்கள் அவ்வளோ விசேஷமாக நடக்கிறது இல்லை. ரொம்ப ரேராக சூரியன் லக்னத்தே இருக்கார், அதுவும் சிம்ம லக்னமாக இருக்குது, மேஷ லக்னமாக இருக்குது, சூரியன் உச்சம் பெற்றிருக்கார், இல்லை சூரியன் 10 இருக்கார், 11 இருக்கார், இவங்களுக்கு தான் சூரியன் நல்லா பண்ணுறார். மற்ற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து அடிப்படையில் எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்தான பலம் இழந்து இல்லை வீக்காக இருந்து தான் நடக்குது. சரி, இது எப்படி அப்படி சொல்கிறோம், எப்படி அதை 80% சரியாக வேலை செய்யறதுனா, ரொம்ப சிம்பிள் கால்குலேஷன். சூரியன் வந்து ஃபாதர், அதாவது தகப்பனாருக்குடான ஒரு கார்கத்துவாதிபதி. எல்லாருடைய அப்பாவும் அதாவது தகப்பனாரும்